நான் வந்து சதாசிவம் கலையரசி. நான் வந்து கிளி செயின்ட் தெரேசா கேர்ள்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து கிரிக்கெட்டில் எப்படி ஆர்வம் வந்தேன்டா, அப்பா மேட்ச் பார்க்குறது. அப்போ நானும் அப்பாவோட போய் இருந்து பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்தே மேட்ச் பார்த்து பார்த்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்போ டெய்லி பின்னேரத்தில் வயல் வெளிகளில் தான் அண்ணாக்கள் கிரிக்கெட் விளாடினோம். அவையிலோட போய் நானும் அதில் நின்று விளையாடுவேன். அப்படியே கிரிக்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பிறகு ஸ்கூலில் கிரேட் செவன் படிக்க சுஹிதா டீச்சர்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கா, அவள் தான் என்னை கொண்டே தர்ஷன் சார்கிட்ட விட்டவா அப்படி ப்ராக்டிஸ் போக சொல்லி. அதுக்கு பிறகு நான் வந்து கிரேட் செவன் படிக்கலாம் ஸ்கூலில் விளையாடுற அளவுக்கு வயசுக்கானது. அப்போ நான் சின்ன வயசு பிரிவு. அப்போ நான் ஏழாம் மலையிலேருந்தே ப்ராக்டிஸ் போக வலிக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒன்பதாம் மலையில் ஸ்கூல் மேட்ச் விளையாண்டேன். ப்ரொஃபஷனலில் செகண்ட் அடித்தேன். அதுக்கு பிறகு ஸ்கூலில் வந்து ஹார்ட் பால் விளையாடுற அளவுக்கு அவ்வளோ வசதியான போதுமான வசதி ஒன்றுமே இல்லை. அப்போ தர்ஷன் சார் வந்து இங்கே சென்ட்ரல் கோலேஜுக்கு வந்து டிஸ்ட்ரிக் கோச் வருவார் ஜஃப்னாலேருந்து. அப்போ அவர்கிட்ட கொண்டே விட்டார். நான் வந்து கிழமையில் அஞ்சு நாள் ப்ராக்டிஸ் போடுவார். ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் போகிறது. அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளையாண்டேன். அதுக்கு பிறகு ப்ரொவின்ஷியல் மேட்ச் விளையாண்டேன். அப்படியே விளையாண்டு பிறகு அத்லெட்டிக் கூட செய்கிறது. அத்லெட்டிக் வந்து நேஷ்னல் போயிருக்கும். அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் தம்பளையில் மூன்றாம் மாதம் நடந்த செலெக்ஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அசோசியனால். அதுக்கு அங்கே போய் நான் வந்து என்னால் என்னோடய முழு திறமையை வழிகாட்டினேன். அங்கே வந்து நான் கஷ்டப்பட்டதுக்கு என்னை வந்து இந்த உத்தேசானிக்கு தெரிவு செய்தாங்க. உத்தேசானிக்கு மட்டும் இல்லாமல் நான் ஒரு நேஷ்னல் டீம் ஸ்ரீலங்கா அண்டர் 19 மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா உமன்ஸ் டீமில் விளையாடுவேன். ரெண்டா எங்களோட ஏரியாலேயும் சரி எங்களோட ஸ்கூல்லேயும் சரி ஸ்கூல் கிரவுண்ட்லேயும் சரி ஒழுங்கான வசதி இல்லை. எங்களோட ஸ்கூலில் இருக்கிறனா ஒரே ஒரு நெட் கோர்ட் மட்டும்தான், அதுவும் இப்போ ஒழுங்காக இல்லை. அது 2019 எங்கள் ஸ்கூலுக்கு தான் கட்டி தந்தாங்க அந்த நெட் கோர்ட். அதுக்கு பிறகு இங்கே சென்ட்ரல் காலேஜ் அது வந்து நேஷ்னல் ஸ்கூல்னபடியே அங்கே கிரவுண்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே தான் ப்ராக்டிஸ் போகிறது. எங்களோட ஸ்கூலில் எங்களோட ஸ்கூல்லேருந்தே என்னை அந்த ஸ்கூலுக்கு மாற சொன்னாங்க. ப்ராக்டிஸ் போகிறதுக்கு பிரச்சனை, கிரவுண்டு அப்படி இப்படி நிறைய வசதிகள் இல்லை அப்படின்ட்டு. நான் தான் எங்களோட சின்ன வயசுலேருந்தே கிரேட் ஒன்லேருந்தே அங்கே தான் படிக்கிறேன். அப்போ திடீர்னு மாறல, அதனால் நான் தான் மாறல. எங்களோட கிரவுண்டை யாராவது திருத்தி தந்தால் நல்லாயிருக்கும் ஸ்கூல் கிரவுண்டை. நான் அக்கா தங்கச்சி அடுத்த மாதத்தில் அரசாங்கம் எடுத்துருக்கான். ரெண்டு வருஷம் போயிருக்கு. நேற்று வந்து நான் இல்லை ஸ்கூல் நேற்று வேறு கிடைச்சது. அவன் நாங்கள் வேறு ப்ரோக்ராம் கொண்டு போவோம். பிபி நாங்கள் இப்பொழுது கிளிநொச்சி பெரியவரந்தன் பகுதியிலே அந்த